ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இந்த இன்விடேஷன் கார்டு வந்து என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு ஸோ சர்க்கிள்ஸை தெரிஞ்சவங்களுக்காக ஷேர் பண்ணுறதுக்கு, இன்வைட் பண்ணுறதுக்காக இந்த கார்டு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபோட்டோ வந்து போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வென்யூ சொல்லி டேட் மென்ஷன் பண்ணி பண்ணலாம். இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சதுனால இந்த கார்டு வந்து நான் வந்து ரெடி பண்ணேன். ஸோ அதை உங்களுக்கும் வந்து காமிக்கலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அந்த கார்டு வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதையும் வந்து நான் வீடியோவாகவும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிளிப்பிங்கில் வந்து உங்களுக்கு நான் அதையும் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். காமிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, என்ன தான் வந்து நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து போர்வையில் நம்ம வந்து எல்லாருமே வந்து மிஷினில் வந்து எல்லோரும் துவைச்சிருந்தான். என்ன தான் துவைச்சா கூட இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மழை நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருது. நான் வந்து எப்போவுமே ஆல்டர்னேட்டிவாக எல்லாருமே இப்போ 4 பேர் இருக்கோம், 5 பேர் இருக்கோம் அப்படின்னா கூட எல்லாருக்குமே வந்து போட்டுக்கிறதுக்காகவும், அதனால் எல்லாத்தையுமே வந்து ஏற்கனவே துவைச்சிருந்தா கூட நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஜமக்காளம், ஒரு புடவை, இந்த மாதிரி ஒரு போர்வை, இன்னும் ஒரு 2 கோதடி, இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கொஞ்சம் வெயில் 2-3 நாளாக நல்லா அடிக்கிறது அப்படிங்கிறதுனால வெயிலில் வந்து ஏற்கனவே துவைச்சிருந்த போர்வையாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை மிஷினில் போட்டு துவைச்சிட்டு எல்லாத்தையுமே வந்து நான் வந்து நல்லா கம்ஃபர்ட் போட்டு ஸ்பின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்ல வெயிலில் காய வச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ காய வச்சது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே வைக்காமல் நல்லா வந்து ஒரு கட்டவையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அட்டைப்பட்டியில் தான் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டோர் பண்ண போகிறேன். நான் வந்து இப்போ ஒரு 3-4 தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 4 வந்து இனிமேல் தான் வந்து மிஷினில் போட்டு எடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து கல்யாணத்துக்காக வீட்டில் வந்து நிறைய நமக்கு வந்து இப்போ யாராவது முன்கூட்டி வர கெஸ்ட் யாராவது வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் போத்திக்கிறதுக்கு நம்ம வந்து தலைகாணி உரை, தலைகாணி எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிலில் போட்டு அப்படி தான் நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். போட்டு எடுத்து வச்சுருவோம், உரை மட்டும் அந்த சமயத்தில் அப்பப்போ போட்டுப்போம். நான் வந்து ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி போட்டு நல்லா வெயில் அடிக்கும் போதே தலைகாணியில் இந்த மழை நாளில் அடிக்கடி வெயிலில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வந்து சுருக்குன்னு நல்லா காஞ்சிருக்கும், அந்த ஒரு பழைய ஸ்மெல்லாம் எதுவுமே வராமல் இருக்கும். என்ன தான் புது தலைகாணியாக இருந்தால் கூட நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் இந்த மழை நாளில் தொடர்ந்து 3 மாதத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டைப்பையில் புது பையில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து இந்த வாசனை போகாமல் இருக்கிறதுக்காக இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து மேலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசனைக்கு வந்து இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்ப மைல்டாகவும் அதே சமயத்தில் நல்ல வாசனையாக இருக்கிற மாதிரியான வத்தியை வந்து அதில் வந்து நான் வந்து இதில் வச்சுருவேன். அந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து ஒரு அட்டைப்பட்டியில் வைக்கும்போது உங்களுக்கு ஃபங்கஸ் ஸ்மெல் வரவே வராது. இந்த மாதிரி ஒரு அடியில் ஒரு போர்வை ஒன்று வைக்கணுன்னா இது இடத்துல இது மேலே வந்து ஒரு வத்தி வச்சிடணும். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இன்னொரு போர்வையை வைக்கும்போது இது மேலே ஒரு வத்தியை இந்த மாதிரி வச்சோன்னா, இந்த மாதிரி மடித்து மடித்து நம்ம வந்து ஒரு பையில் வந்து ஸ்டோர் பண்ணாலும், இல்லை பீரோவில் உங்களுக்கு கபோர்டு இருக்குது, போர்டு போட்டு நல்ல டோர் போட்ட கபோர்டு இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதில் வைக்கும்போது கூட இந்த மாதிரி இடையில வந்து ஒவ்வொரு வத்தியை வாசனைக்கு எது உங்களுக்கு நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன ஏற்றுவீங்களோ நல்ல வாசனையான வத்தியை இதில் ஒன்று வச்சோம்னா நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லே வராது. ஸோ இந்த மாதிரி 1-2 பையில் வந்து நம்ம எல்லா போர்வையுமே இந்த மாதிரி போச்சு பேக் பண்ணி ஒரு அட்டைப்பட்டியில் தான் நான் வந்து வைக்க போகிறேன். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி கோதடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து காட்டன் வேஷ்டி, பழைய வேஷ்டி. நம்ம வந்து ரொம்ப நாள் நிறைய வந்து கட்டியிருப்போம், கட்டினதுக்கப்புறம் சும்மா ரொம்ப நாளாக இந்த வேஷ்டி கட்டியிருக்கோம் போகிறோம் இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தர துடைக்கிறதுக்கு போடுவோம், கார் துடைக்க யூஸ் பண்ணுவோம், புது துணிக்கு, இல்லை நம்ம வந்து பாத்திரக்காரன்ட்ட போடுவோம், ஏதோ ஒன்று பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு நினைப்போம். கொஞ்சம் சில வேஷ்டி வந்து பார்த்திங்கன்னா கரையாயிட்டுன்னா கூட ஏதாவது ஒரு சில இடத்துல உட்காரும்போது நம்ம தெரியாமல் எங்கேயாவது ஒரு கரை போட்டுடும், எவ்வளோ துவைச்சாலுமே அது வந்து உங்களுக்கு போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம கட்டிக்க முடியாது அப்படிங்கிற வேஷ்டியெலாம் நம்ம என்ன பண்ணலான்னா, நல்ல பியூர் காட்டனாக இருக்கணும். காட்டன் வேஷ்டி பார்த்திங்கன்னா 2 வேஷ்டி இதில் வந்து நான் வச்சுருக்கேன், 8 முழம் வேஷ்டியில் 2 வேஷ்டி. இப்போது இந்த வேஷ்டியை வந்து சமமாக 2 பாதியாக அப்படியே ஒரு வேஷ்டியை வந்து 2 மடிச்சிருக்கோம், மடித்து 1 மேலே 1 2 வேஷ்டியை இந்த மாதிரி சமமாக பாருங்கள் இந்த மாதிரி வச்சு
பெருசாக வச்சு நான் மிஷினில் கொடுத்து டெய்லர்கிட்ட கொடுத்து நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம கையால் வந்து புஸ்தகம் தைக்கிற ஊசியால் வந்து பெரிய திக்கான நூல் போட்டு நம்மளால் தைக்க முடியும். பட் இருந்தாலும் நம்ம கையால் தைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஊசி இறங்காது. மிஷினில் கொடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு நீட்டாக வந்து நல்லா ரெண்டு தையல் போட்டு கொடுத்துருவாங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நமக்கு வந்து தைச்சி கொடுத்துருவாங்க. இதில் வந்து இந்த சில இடத்துல கொஞ்சம் வந்து மாறிடுது. பட் இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டு ஃபுல்லாகவே நாலு பக்கமும் ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக தைச்சிட்டோம்னா இது ஒரு போர்வை மாதிரி திக்காயிடும். ஏன்னா ஒரு வேஷியை ரெண்டாக மடிக்கும் போது ரெண்டு லேயர் கிடைக்குது. அதே மாதிரி அது மேலே இன்னொரு வேஷியை வச்சு மடிக்கும்போது நாலு லேயர் ஆகும்போது திக்காக ஒரு போர்வை மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து காட்டன் சாரியாக இருந்தால் கூட இந்த ஈயம் வந்து அந்த மாதிரி ரெண்டு சாரியை ரெண்டாக மடித்து ஒன்று மேலே ஒன்றா வச்சு நம்ம அதையும் தைக்கலாம். ஆனால் நான் இது இன்னும் தைக்கல, அப்படியே தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதையுமே ஒரு போர்வையாக நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குறுக்க இந்த மாதிரி துணி வந்து தூக்கின்னு வராமல் இருக்கிறதுக்கு நாலு பக்கமும் ஓரத்தில் போடுற தையல் இல்லாமல் இடையில இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சு போட சொல்லிட்டிங்கன்னா நல்லா ரெண்டு ரெண்டு தையல் டைலர் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே குறுக்க நீள நீளமாக இந்த மாதிரி தையல் போட்டு நமக்கு கொடுக்கும்போது இதுவே நமக்கு ஒரு போர்வை மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். நிறைய வீட்டில் வேஷிகள் யூஸ் பண்ணுற வேஷி பார்த்தீங்கன்னா வேஷி யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கைலி கட்டிக்கிற வீடாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கைலியை வந்து நம்ம மூட்டு வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். அதை ஒத்தையில் கட் பண்ணிவிட்டு அது மேலே ஒன்று மேலே ஒன்றா வச்சு நம்ம ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு பழைய காட்டன் சரி இல்லை பழைய வேஷி இதெல்லாமே இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் வேஷி வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்மளால் வந்து வீட்டில் ஒரு நாலஞ்சு போர்வை தான் இருக்குது. இப்போ யாராவது நிறைய கெஸ்ட் வராங்க, எல்லாருக்குமே இந்த மழை நாளில் போதிக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற போது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அந்த சமயத்துக்கு நம்ம நல்லா வாசனையாக துவச்சி கம்பளம் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு வந்து இதை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியே ரெடி பண்ணினது தான் பாருங்கள், இதுவுமே வேஷ்டி தான் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து இதுவுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுக்கு ஒரே மாதிரி வேஷ்டி இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நாம கிட்ட இருக்கிற எந்த வேஷியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து காட்டனாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு குளிருக்கு வந்து நல்லா இதமாக போதிக்கும் போது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல குளிரும் தாங்கும். பாலிஸ்டர் துணியில் பண்ணுற புடவையாக இருந்தாலும் வேஷியாக இருந்தாலும் அது குளிர் தாங்காது, மெலிசாயிடும். ஸோ காட்டன் வேஷியில் நீங்களும் வந்து இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து நம்ம நல்லா கவனிச்சுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் நாம் இந்த மாதிரி கோதடி எல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வரவங்களுக்கு வந்து போர்வையை கொடுக்கறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். இதில் வந்து இடையில ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றையும் வந்து நான் வந்து வாசனையாக ஒவ்வொரு வத்தியை வச்சிருவேன். வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வத்தியோட வாசனை அப்படியே இருக்கும். உங்களுக்கு மழை நாட்களில் ஃபங்கஸ் ஸ்மெல் வரவே வராது. நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இனிமேல் தான் வத்தி எடுத்துன்னு வந்து வைக்க போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிவிட்டேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி வச்சிட்டோம்னா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு அட்டைப்பட்டியில் கூட வச்சுக்கலாம். இல்லை நம்ம கபோர்டில் கூட வைக்கும்போது நான் இப்போ வந்து பையில் போட்டு ஒரு அட்டைப்பட்டியில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து கபோர்டில் அடிக்கினா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வாசனையாக இருக்கும். பீரோவில் வைக்கிற ட்ரெஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா மழை நாட்களில் கண்டினியூவாக ரெண்டு மூணு மாதத்துக்கு மழை பெய்யும் போது நமக்கு பீரோவில் இருக்க துணியில் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். ஸோ நீங்கள் வந்து நல்ல வாசனையான ஒரு வத்தி இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ்க்கு நடுவில் வச்சிட்டீங்க அப்படின்னா ட்ரெஸ் வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும். நம்ம சென்ட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நார்மலாகவே நான் வந்து எப்போவுமே வந்து எந்த ஒரு சென்ட்டுமே எனக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து ரொம்ப மைல்டாகவும் அதே சமயத்தில் நல்ல வாசனையாக இருக்க மாதிரியான ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரியான ஃப்ளேவரில் இருக்கிற வத்தியை வந்து நான் வந்து அதில் வைப்பேன். மோஸ்ட்லி அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து பாரத்வாசி அப்படிங்கிற வத்தி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா ப்யூர் சாண்டலில் இருக்கிற வத்தி வச்சிங்கன்னா கூட ஒரிஜினலான சந்தன வாசனை அடிக்கக்கூடிய வத்தி ஒன்று வச்சுட்டா கூட நமக்கு அப்படியே ஒரு வருஷம் ஆனாலும் அந்த ட்ரெஸ் வந்து அந்த வாசனை மாறாமல் இருக்கும். பட்டு புடவையில் இந்த மாதிரி சைட்லலாம் வந்து நான் அந்த மாதிரி வச்சுருவேன் பீரோவில். அந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்களும் வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து வந்து நெக்ஸ்ட் கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வந்து ஒரு டைம் கல்யாணம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ்ஸு வந்து நம்ம வாங்கியிருக்கோம், எல்லாருக்குமே அது ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி. ஒருத்தவங்களுக்கு வந்து சாரீ, அதுக்கப்புறம் வந்து வேஷ்டி, ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அட்டைப்பொட்டியில் வந்து இந்த மாதிரி அடுக்கியிருக்கோம். அதாவது அவங்கவுங்களுக்கும் பேர் போட்டு ஒரு காது பை மாதிரி பேர் போட்டு அதை வந்து எழுதி ஸ்டாப்லர் அடிச்சுட்டு பை மேலே எழுதி இந்த மாதிரி அட்டைப்பொட்டியில் போட்டு அட்டைப்பொட்டிக்கு மேலேயும் வந்து பேர் எழுதியிருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து கல்யாண மண்டபத்தில் போய் தேடும்போது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட ட்ரெஸ்ஸு வந்து எந்த அட்டைப்பொட்டியில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாதுங்கிறதுனால அட்டைப்பொட்டிக்கு மேலே வந்து அதில் யார் யாரோட ட்ரெஸ்ஸை வந்து அடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து பேர் போட்டு எழுதி வச்சுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்களை பார்க்குறோன்னா அவங்களோட பேர் எந்த பாக்ஸில் இருக்குன்னு அதை எடுத்து நம்ம வந்து ஈஸியாக கொடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப சூப்பரான டிப்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் வந்து 4 அகல் விளக்கு எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு அகல் விளக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ நமக்கு கார்த்தி வந்து ஆரம்பிச்சிருத்த மாதம். இன்றைக்கி வந்து கார்த்தி வந்து தேதி வந்து 2. ஸோ நம்ம வந்து கார்த்தி மாதம் பிறந்துருத்து அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து வாசலில் வந்து அகல் விளக்கு வந்து வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம கார்த்தி தீபம் கொண்டாடுற மாதிரி தான் கார்த்தி மாதத்தில் நம்ம வெளியில் அகல் விளக்கு வைக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து அகல் விளக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து யூஸ் பண்ணதை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இது கொஞ்சம் யூஸ் பண்ணாதது, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண விளக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த விளக்கெலாம் யூஸ் பண்ணி எண்ணெய் ஊற்றி நான் விளக்கு மாதிரி தெரியாது. எப்படி இந்த அகல் விளக்கை வந்து நம்ம புதுசாக எப்படி நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் புதுசாக வாங்கின விளக்கு மாதிரி எப்படி நம்ம மாற்றுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதாவது இப்போ நான் வந்து 2-3 விளக்கு இப்போ ஏற்றுறேன். ஏற்றிட்டு தீபம் டைமில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விளக்கு எப்படி நம்ம புதுசாக வந்து புதுப்பிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு. கண்டிப்பாக எல்லாராலையுமே அதை வந்து செய்ய முடியும். முடியல அப்படின்னா அதுக்கு இன்னொரு டிப் இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன். இப்போது வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து திரி எடுத்து வச்சுருக்கேன். 2 திரி இருக்குது. இந்த மாதிரி வந்து பஞ்சு திரியும் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி துணி, இந்த மாதிரி காடா நூல் திரியும் கிடைக்குது. இதில் நீங்கள் வந்து நூல் திரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அகல் விளக்கு வந்து ரொம்ப இந்த இடம் ஏற்றுறோம் இல்லையா, இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே கருப்பாயிடும். கருப்பாயிட்டு இந்த திரி முழுக்க அப்படியே எரிஞ்சிட்டு உள்ளெல்லாம் போய் உள்ளே ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி கருப்பாயிடும். அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பஞ்சு திரி வந்து போடுங்க. இல்லைனா பஞ்சு வந்து அப்படியே நூல் வந்து அப்படியே மொத்தமாக ஒரு கண்டாக கூட கிடைக்குது, அப்படியே மொத்தமாக ஒரு பால் மாதிரி கூட கிடைக்குது. அந்த வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்புறமா. இப்போது அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் உங்களுக்கு அதை வந்து எடுத்து காமிக்கிறேன். டோருக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு பேக்கில், இந்த பாருங்கள், இந்த மாதிரி பேக்கில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி மொத்தமாக வந்து ஒரு கண்டாவுமே இந்த மாதிரி கிடைக்குது. நான் ஒரு பையில் போட்டு வச்சுருக்கேன், டஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு. இது அப்படியே நம்ம தேவைக்கேற்ப நூல் அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரியும் கூட நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். பஞ்சுத்திரி வந்து போடுறது வந்து ரொம்ப விசேஷம். ஸோ இதை வந்து நம்ம அகல் விளக்குக்கு தகுந்த மாதிரி, ரொம்ப லென்த்தாக இருக்குன்னா அகல் விளக்குக்கு தகுந்த மாதிரி அப்படியே சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு இதில் வந்து போடணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பியூர் தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே வந்து பியூர் கடலை எண்ணெயிலையும் வந்து விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நல்லெண்ணெய், நெய், அப்புறம் இந்த பஞ்ச எண்ணெய்கள் விற்கிறது இல்லையா, இழுப்ப எண்ணெய், அந்த மாதிரி எண்ணெய் வந்து கடையில் கிடைக்குது. அந்த 5 எண்ணெய் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நான் அம்மா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் கேட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா நீங்கள் தனித்தனியாக வாங்கி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய், நெய் இது ரெண்டுத்தையும் கலந்து தான் வந்து ஏற்றுறேன். ஆல்ரெடி நான் வந்து கலந்து இந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா பாட்டிலில் வந்து இந்த மாதிரி விட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை ஊற்றி தான் நான் வந்து இன்றைக்கி ஏற்ற போகிறேன். இந்த இதில் இன்னொரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த விளக்கு வந்து ஓட்டையாக இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். இந்த மாதிரி விளக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஏற்றுறதுக்கு முன்னாடி இல்லைனா வந்து ஏற்றிட்டு இந்த மாதிரி வேறு ஒரு அகலை வச்சுட்டு அந்த அகலுக்கு மேலே வந்து இந்த அகலை வந்து நீங்கள் இப்படி வைக்கணும். இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த கண்டிப்பாக எந்த அகலாக இருந்தாலுமே அதில் கீழே வந்து எண்ணெய் கசிஞ்சு இறங்கி வரும். இப்போ எண்ணெய் கசிஞ்சு வரும்போது நம்ம இங்கே வைக்கிற இடம்லாம் பிசுக்காகும். அந்த பிசுக்குக்கு கண்டிப்பாக எறும்பு வரும், பூச்சி வரும், சின்ன சின்ன வண்டுகள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி பிசுக்காயிட்டால் கூட நம்ம என்ன தான் தொடச்சாலும் அந்த பிசுக்கு போகாது, அந்த இடம் வழவழப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து மேலே வந்து விளக்கு அகல் ஏற்றிட்டு
கீழே இப்படி ஒரு அகலை வச்சு வச்சுருங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து டேமேஜாக லைட்டாக அந்த மாதிரி அடியில் வைக்கிற அகல் வந்து ஓட்டையாக இருந்த அகலாக கூட பரவாயில்ல, ஏற்றுற அகல் வந்து நல்லா இருந்தால் போகிறோம், அடியில் இருக்கிற அகல் வந்து ஓரம் உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம வந்து கீழே தான் இப்படி வைக்க போகிறோம்னால இப்படி மேலே வச்சுட்டு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் வழியிற எண்ணெய் எல்லாம் இந்த அடியில் அகலில் போயிட்டு கீழே டெபாசிட் ஆகிடும். அப்போது உங்களுக்கு எங்கேயுமே ஓரத்தில் வழியவே வழியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வந்து ஒரு சில இலை இல்லைன்னா பேப்பர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து போடுவாங்க, தப்பு கிடையாது. இருந்தாலும் வந்து இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு இதுவாகாமல் நல்லாயிருக்கும். நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு கூட திருப்பி நீங்கள் இந்த அகலியை கூட இப்படி வச்சு திருப்பியும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஒன்றும் உங்களுக்கு எண்ணெய் வந்து இதில் இறங்கிடாது, கொஞ்சம் ஒன்று ரெண்டு இறங்குறது தான் அந்த அகல் வந்து இழுத்துக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த அகலுக்கு மேலே இந்த அகலை வச்சுட்டு அந்த மாதிரி செய்ய போகிறேன். இன்னொன்று, அகல் வந்து ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இந்த மாதிரி விளக்குக்கு வந்து பொட்டு வைக்கிறோமோ சேம் அதே மாதிரியே அகலுக்கும் பொட்டு வைக்கணும். மூணு இல்லைனா அஞ்சு எப்படி வேணாலும், ஒரு பொட்டு வைக்காதீங்க, மேக்ஸிமம் ரெண்டு அஞ்சு இந்த மாதிரி மூணு இந்த மாதிரி பொட்டுலாம் வைங்க. சந்தன குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டுட்டு விளக்கை ஏற்றிட்டு வாசலில் அருகாலையோ இல்லை வெளியிலையோ நீங்கள் நிலப்படிக்கிட்ட நீங்கள் வந்து வெளியில் வந்து ரெண்டு வச்சிங்கன்னா ரொம்ப வந்து அந்த மாதிரி விசேஷம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இன்றைக்கி உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கார்த்திகை மாதத்தில் வாசலில் வந்து விளக்கு வைங்க, அது ரொம்பவே வந்து நமக்குமே ஒரு நல்ல ஒரு டிவைனான ஒரு ஒரு நம்பிக்கை, அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும். ஸோ அதனால இன்றைக்கி உங்கள் கூட நான் பண்ணுறேன், அதை அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இப்போ வந்து விளக்கு ஏற்றிட்டு வெளியில் கிரில்லுக்கு அவுட் சைடில் வந்து இந்த இடத்துல சின்ன இடம் இருக்குது, இங்கே எப்பயுமே விளக்கு வைப்போம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து விளக்கு நான் சொன்ன மாதிரி ஒன்று கீழே ஒன்று ஒரு அகல் வச்சுட்டு ஏற்றிருக்கேன். நம்ம இந்த மாதிரி சாயங்காலத்தில் இந்த மாதிரி ஏற்றி வைக்கணும் கண்டிப்பாக, கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே ஆரம்பிச்சிருது அப்படின்னா. அதனால் உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு நிறைய வந்து கொசு வந்து வர ஆரம்பிச்சிரும் கார்த்திகை மாதம், ஏன்னா ஐப்பசி மழை அதுக்கப்புறம் கார்த்தியில் பார்த்திங்கன்னா வந்து கொசு நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வீட்டில் நிறைய சாம்பிராணி இல்லைனா வந்து இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிராணி கட்டி சாம்பிராணி இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கறி துண்டை வந்து நம்ம நல்லா தணல் வந்து ஏற்படுத்திட்டு அதில் வந்து போட்டு காமிச்சோன்னா நமக்கு வந்து எந்த ஒரு சளி பிடிக்காது, ப்ரீத்திங் ப்ராப்ளம் வராது, கொசுவும் வந்து உங்களுக்கு அதிகமாக வராமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரெடிஷ்னலாக அந்த இதில் பண்ணுற மாதிரி குமுட்டி வந்து எங்கள்கிட்ட இந்த ஏரியாவில் நிறைய கிடைக்கும் வில்லேஜ் சைடில். ஸோ அந்த மாதிரி குமுட்டியில் தேங்காய் நார், தேங்காய் வந்து நம்ம உடச்சது மேலே வந்து அந்த தேங்காய் நாரோட ஓடு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தேங்காய் மட்டை அதெல்லாம் வந்து எடுத்து காய வச்சு வச்சுருந்தோன்னா மழை நாட்களில் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நெருப்பு வச்சுட்டு நம்ம வந்து பண்ணோன்னா குமுட்டியில் நல்லா வந்து தணல் வந்து காற்று பக்கமாக குமுட்டியை திருப்பி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தணல் வந்து கனியும். கனிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம அதில் சாம்பிராணி பவுடர் வந்து போட்டோன்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும், கொசு வந்து வரவே வராது, வீடும் வாசனையாக இருக்கும், கொசுவும் வராமல் இருக்கும், ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸும் எதுவுமே வராமல் இருக்கும் உங்களுக்கு. சாம்பிராணி போட்டால் திஷ்டி கூட வந்து போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த பக்கம் கீழே வந்து உங்களுக்கு முன்பாக்கம் வந்து ஒரு ஓப்பன் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு தான் நம்ம வந்து தணல் ஏற்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னால் முடியும் போது கண்டிப்பாக வீடியோ போடுறேன், பிகாஸ் எனக்குமே வந்து கொஞ்சம் கோல்டு இருக்க உடம்பு சரியில்லை. ஸோ கண்டினியூஸாக மேரேஜ் ஒர்க்குக்கு அதை பார்க்க வேண்டியது இருக்கிறதுனால வீடியோவில் சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்கிறேன், ஏன்னா இன்னும் வீடியோஸ் எதுவும் வரலையே ரெகுலராக அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிருவீங்க இல்லையா. அதனால தான் இன்னும் வந்து 20 days தான் இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச இப்போ நடுவில் ஏதாவது வீடியோஸ் போடுறேன், இல்லைனா கண்டிப்பாக வந்து நான் மேரேஜ் ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் எல்லாமே வந்து மேரேஜ்க்கு அப்புறம் வந்து நான் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன், பிகாஸ் என்னால் இப்போ ரெடி பண்ணி எதுவும் பண்ண முடியல. ஸோ நான் எல்லாமே மேரேஜ்க்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு வீடியோஸாக நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். மேரேஜ் வீடியோவுமே வந்து உங்களுக்கு நான் போடுறேன், ரெண்டு பார்ட்டாக வந்து பிரித்து போடுறேன், ரிசப்ஷன் வீடியோ அண்ட் மேரேஜ் வீடியோ அப்படின்ட்டு ரெண்டு வீடியோவும் உங்களுக்கு நான் எடிட் பண்ணி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மேரேஜ் ப்ரிப்பரேஷன்ஸ் அதை எப்படி பேக்கிங் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் வீடியோவும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அட் அ டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். திருப்பி நான் இதே மாதிரி வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.